பாண்டே, சவுக்கு சங்கர், இன்னும் யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ எல்லாரும் கரைகிறதா கமல் கட்சி, கூண்டோடு கமல் கட்சியிலேருந்து எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு போட்டியாக இங்கே என்னடான்னா ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டுருக்காங்க. இப்போ கடைசியாக தேதி குறிச்சிருக்கிறவர் வந்து சி கே குமரவேலு, 17ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக போட்டிருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து இந்த ஐடி விங்னு இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கில் ஒருத்தர் வந்து அவரை பற்றி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டார் போல் இருக்கு அவரை பற்றி. ஸோ அது சம்மந்தமாகவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னங்கிறத எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். யாவரும் கேளீர், முதல்ல இந்த சி கே குமரவேல் அவர்கள் யார்? திரு சி கே குமரவேல் அவர்கள் வந்து நேச்சுரல் சலூன் அதோட ஓனர், அவர் ஒரு தொழிலதிபர் அவர். ஸோ அவர் வந்து கட்சியில் இணைஞ்சார் மக்கள் நீதி மய்யம் கட்சியில். தலைவர் கமல்ஹாசன் அவர்களுடைய நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் வந்து இணைஞ்சார். இணைஞ்சு நாடாளுமன்ற தேர்தல், அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கட்சி வந்து கூடி யார் யார் எந்தெந்த தொகுதிக்கு அப்படின்னு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பர்டிகுலர் தொகுதியை சொல்லி இந்த தொகுதியில் நான் போட்டி போடுறேன்னு வெளியில் சொல்லிட்டார். அதனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து சேர்ந்தார் கட்சியில். ஒரு தடவை வெளியில் போயிட்டு வந்து திருப்பி வந்திருக்காரு. வந்துட்டு இப்போ என்னன்னா, இந்த தேர்தல் 2ஆம் தேதி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எல்லாம் வெளியில் போயிட்டுருக்கிறதுக்கப்புறம் அவர் போட்டிருக்காரு இந்த மாதிரி 17 வர திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணின்னு போட்டிருக்காரு. குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இவர் இந்த தேர்தலில் போட்டியிடலை, இவர் சீட்டு கேட்டு இவருக்கு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியலை. அதில் கட்சியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். பட் இவர் சீட்டு கேட்டார், இவர் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவர் என்ன போட்டிருக்காருன்னா, 17 காலையில் 11 மணிக்கு அப்படின்னா என்ன போட்டிருக்காருன்னா, நோபடி இஸ் ஹேட்டட் தென் ஹூ ஸ்பீக்ஸ் ட்ரூத் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது உண்மை பேசுகிறவனை தான் எல்லோரும் வெறுப்பாங்க. 17 காலையில் 11 மணிலேருந்து என்னை வெறுக்க தயாராகுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அது வந்து ஒரு பிளாட்டோ, தத்துவ ஞானி பிளாட்டோவோட ஒரு ஒரு கோட்டை வந்து போட்டு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அது கட்சிக்காரங்களாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, 17ஆம் தேதி இவர் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போகிறாரோ, இந்த 17 காலையில் 11 மணி அப்படின்னா ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரா, இல்லை வெறும் ட்வீட் போடுறாரா, இல்லை ஏதாவது யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரா, என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ இவர் வந்து கட்சியிலேருந்து ஆக மொத்தம் வெளியில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தெரிய விஷயம் தெரியுது. இவர் ஏற்கனவே போயிடுவார்னு நான் நேற்றுக்கு வீடியோவிலே சொல்லியிருக்கேன். இவர் வந்து பத்மபிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சென்னையிலேயே பெஸ்ட்டு கேண்டிடேட்டு, அவங்க வெளில போயிட்டாங்க. இவர் சந்தோஷ் பாபு போனது ஷாக்கரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக கொடுத்துருந்தார். 420 வால்ட்டு கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி அப்படியே பயங்கர ஷாக்காக சொல்லியிருந்தார். ஸோ அதுவே தெரிஞ்சிருச்சு இவரோட மூமெண்ட் எப்படி இருக்கும், இவர் எந்த திசையை நோக்கி போகிறாருன்னு. ஆனாலும் அவர் இத்தனை நாள் நம்ம கட்சியிலேருந்து வேலை பார்த்தவர், அதாவது ஒருத்தர் நம்ம கட்சியிலேருந்து வெளியில் போகிறார் அப்படின்னா அவரை நம்ம விமர்சனம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கடுமையாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அவரை வந்து ஒருமையிலேயோ, அவரை வந்து கெட்ட வார்த்தை பேசியோ, அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியோட கல்ச்சர் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. மற்ற கட்சியில் பேசலையா அப்படின்னு கேட்கலாம், மற்ற கட்சியில் பேசுகிறாங்க அப்படின்னா அது வேறு. இங்கே வந்து நம்ம ஒரு மாறுபட்ட அரசியல், ஒரு கண்ணியமான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஒருமையில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா வெளியில் போகிறவங்க வந்து நம்மளை குறை சொல்லிட்டு போகக்கூடாது, அவங்க வந்து வேறு குறை சொல்லலாம். நம்மளோட இவங்க பாருங்கள் 3rd rate கமெண்ட் போடுறாங்க, இவ்வளோ தாங்க இவங்க அப்படின்னு அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. வெற்றி தோல்வி, ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாகுது, இதெல்லாம் யாருக்கு வேணாலும் நடக்கும், அதெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐடி விங்கு மையம் ஐடி விங்கோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவர் வந்து இந்த மாதிரி தேதி குறித்து வெளியில் போகிறேன்னு சொல்லியிருக்க சொன்னதை வந்து பார்த்து கோவப்பட்டு, அவருக்கு கோபம் இருந்திருக்கலாம், என்னடா ஒருத்தராக வெளியில் போகிறாங்களே, தலைவரை விட்டு போகிறாங்களேங்கிற உணர்வு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த உணர்வை வந்து ஒரு தலைமை பொறுப்பில் உள்ளவர் கெட்ட வார்த்தை சொல்லி அப்யூஸ் பண்ணி அப்படி காமிக்கக்கூடாது. இப்போ கட்சியே ஒரு திமுகனு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சியில் வந்து கலைஞர் வந்து அந்த மாதிரி பேச மாட்டார், அதுக்கு பேசுகிறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஐடி விங்கோட தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்ற கட்சியில் பேசுகிறாங்க அப்படின்னா அது நம்மளும் பண்ணலாமா அப்படின்னா அப்படி அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. இவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இவரோட ட்வீட் வந்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டு
தேதி குறித்து வெள்ளையாட போகிறீங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை கோட் ட்வீட் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சி கே குமரவேல் என்ன போட்டிருக்காருன்னா, ஈ இஸ் நெய்தர் காம்பிட்டன்ட் நார் டீசன்ட் அப்படின்னு போட்டு அவரை டேக் பண்ணி, கிருபாகரன் எம்சிஏன்னு டேக் பண்ணி, ஈ இஸ் நெய்தர் காம்பிட்டன்ட் நார் டீசன்ட்டு, பாருங்கள் தேர்ட் ரேட் ஃபில்த்தி வேர்ட்ஸை போட்டிருக்காரு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஜால்ரா கடை கூட வச்சுக்கக்கூடாது கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்னு போட்டு கமல்ஹாசன் அவர்களையும் டேக் பண்ணி, ஏஜி மௌரியாவையும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. யார் வெளியில் போனாலும் அவர்களை விமர்சனம் பண்ணலாம், விமர்சிக்கிறது தப்பு இல்லை, யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், கடவுளையும் விமர்சிக்கலாம், காந்தி மகாத்மா காந்தியோட விமர்சிக்கலாம், ஆனால் தேர்ட் ரேட்டாக அப்யூசிவாக ஒரு கட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுங்கிறது வந்து அந்த கட்சிக்கு வந்து அவப்பேரை ஏற்படுத்தும், அந்த கட்சியோட தலைவருக்கு அவப்பேரை ஏற்படுத்தும். நம்மளால் ஒரு 100 ஓட்டோ 50 ஓட்டோ நம்ம கட்சிக்கு வாங்கி கொடுக்க முடியலைன்னா கூட கட்சிக்கு அவப்பேரை வாங்கி கொடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து மற்றவர்களும் தவிர்க்கணும், இது ஒரு கலாச்சாரமாக மாறிடக்கூடாது. யார் வெளியில் போனாலும் அவங்க ட்வீட்டுக்கு கீழே போய் கெட்ட வார்த்தையில் திட்டுறதுங்கிறத ஒரு கல்ச்சராக மாறிடக்கூடாது. சாணக்கியா டிவி பாண்டே அவர்கள் வந்து நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார், அதில் வந்து கமல் கட்சி கரைகிறதா அப்படின்னு போட்டிருந்தாரு. அதில் அவர் மெயினாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார், கமல் கட்சியில் வந்து ஐடியாலஜி கிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். கமல் கட்சியில் கொள்கை இல்லை, ஐடியாலஜி கிரைசஸ் அப்படின்னு. எனக்கு புரியலை, எந்த கட்சியோட கொள்கையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னே எனக்கு புரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை தெரியுமா, இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கை தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்களா, இல்லை திரு பாண்டே அவர்கள் வந்து விஜயகாந்த் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு கேட்டாரா, விஜயகாந்த் 11% ஓட்டு வாங்கினார், என்ன கொள்கை இருக்குது அவர் கட்சியில். இப்போ இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 1972 அதிமுக ஆரம்பித்தார், அதிமுகவோட கொள்கை என்னன்னு கேட்டப்ப எம்ஜிஆர் அண்ணா இசம்னு சொன்னார். அது அண்ணா இசம்னா என்ன கொள்கைன்னு யாருக்கும், எம்ஜிஆருக்கும் புரியாது, மற்றவங்களுக்கும் புரியாது. ஆனால் எம்ஜிஆர் ஜெயிக்கலையா, திரும்பி திரும்பி ஜெயிக்கலையா, அந்த அதே அந்த அண்ணா இசத்தை தங்கப்பதக்கம் படத்தில் அப்பா இசம்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருப்பார் திரு சோ அவர்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எந்த கட்சியோட கொள்கையை பார்த்து யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. எந்த கட்சியில் கொள்கை இருக்குது, இப்போ இவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கொள்கை பேசுவாங்க, திமுகவில் இடஒதுக்கீடு, சமூக நீதி, சுயமரியாதை அப்படின்னு அந்த மாதிரி டேர்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த கட்சியோட, காங்கிரஸ் கட்சியில் என்ன கொள்கை இருக்குது, காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சிங்கிறத தவிர்த்து வேறு என்ன கொள்கை இருக்குது, அவங்க என்ன கொள்கைக்காக, என்ன ஐடியாலஜிக்காக அவங்க இருக்காங்க. மக்கள் நீதி மய்யத்தோட கொள்கைங்கிறது வந்து சென்ட்ரிசம், அதாவது வலதும் இல்லாமல் இடதும் இல்லாமல் மையத்துலேருந்து பார்க்குறது, எல்லாத்தையும் மையத்துலேருந்து பார்த்து எது நியாயமோ அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கிறது. அதாவது மையம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறது கிடையாது, எது நியாயமோ. ஒருத்தர் ரெண்டு பேர் இது ஒரு காரியம் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா யார் பாதிக்கப்படுறவர்களோ, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் மையம். சென்ட்ரிசங்கிறது ஒரு கான்செப்ட், எப்படி கம்யூனிசம் ஒரு கான்செப்டோ எப்படி அந்த மாதிரி சென்ட்ரிசங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த சென்ட்ரிசம்ங்கிறது உலக நாடுகள் பலவற்றில் ஈவன் வெளிநாடுகளெல்லாம் ஜெயிச்ச ஆட்சியும் பிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து கட்சியோட கொள்கையை வச்சு யாரும் ஓட்டு போடுறது கிடையாது, அந்த மக்கள் நலன் அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான பாயிண்ட்டு. மக்கள் நலனுக்கு தேவையான எல்லா கொள்கைகளும் நம்ம கொள்கைகள் தான் அப்படின்னா சொல்லியிருக்காரு. பட் அதை எஃபெக்டிவாக சொல்லணும், நான் அதை ஒத்துக்கிறேன், அதை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போகணும். சென்ட்ரிசம்னா என்ன, அதை எஃபெக்டிவாக கொண்டு போகணும், அதுக்கு வந்து பேச்சாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அந்த கொள்கைகளை பற்றி எடுத்து சொல்லணும். அது அந்த இது அதுவும் உண்மை தான். பட் ஆனால் அந்த கொள்கைக்காக ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் கொள்கைக்காக ஓட்டு போடுறது இல்லை. இது வந்து தேர்தல் இல்லாத சமயங்களில் பாலிசி பேசுகிறதுக்கு உதவும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து யார் எதிரின்னே கமல் சொல்லலை, இந்த கட்சிக்கு யார் எதிரின்னே தெரில. இது அதாவது ஒரு பொசிஷனிங்னு சொல்லுவோம், நம்மளை எப்படி நம்ம பொசிஷன் பண்ணிக்கிறோம்னு ஒன்று இருக்குது. நம்மளை வந்து யாருக்கு எதிரி, திமுகக்கு எதிரியா, அதிமுகக்கு எதிரியா, ரெண்டு பேருக்கும் எதிரியா அப்படின்னு நம்ம பொசிஷன் பண்ணிக்கல. இது வந்து ஒரு அர்பன் கட்சின்னு பொசிஷன் ஆச்சு, அதனால் கிராமங்களில் ஓட்டு விழுகலை, கிராமங்களுக்கு இவங்க பிரச்சாரமும் பண்ணல, கிராமங்களில் கட்டமைப்பும் இல்லைன்னு சொன்னார். அதில் ஓரளவு உண்மை இருக்குது, கிராமங்களில் பிரச்சாரத்துக்கு போகலை, கிராமங்களில் கட்டமைப்பு இல்லைங்கிறது உண்மை தான். அதை வந்து சரி பண்ணணும், அதை சரி பண்ணணுங்கிறதுல எந்த தவறும் இல்லை, அது கரெக்டாக உண்மை தான். பாண்டே அவர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இது எதிரின்னு நம்ம ஒரு பர்டிகுலர் ஆளை சொல்ல முடியாது. நீங்கள் அதிமுக வச்சு சொல்கிறீங்க, இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா இருந்துச்சு, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வந்து மத அடிப்படையில் பிரிஞ்சு போச்சு, ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக பிரிஞ்சு போச்சு. அது என்றைக்கு 1947 ஆகஸ்ட் 14 இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரிகள், ஆர்க் ரைவல்ஸாக தான் இருக்காங்க. நம்மளை வந்து பாகிஸ்தான் எதிரியாக பார்க்கும், நம்ம பாகிஸ்தானை எதிரியாக பார்க்குறோம், அரசியல்வாதிகளை கட்டமைச்சிருக்காங்க, அப்படி தான் நம்ம ஹிஸ்ட்ரியும் கட்டமைச்சிருக்கு, நம்ம அப்படி பார்க்குறோம். திமுக
திமுகவில் ஒன்றா இருந்தார், எம்ஜிஆர் அந்த கட்சியோட பொருளாளராக இருந்தார். அவர் எப்போ வந்து 1972 அவர் இதை விட்டு திமுகவை விட்டு கணக்கு கேட்டு பிரிஞ்சு போய் அவர் தனி கட்சி ஆரம்பித்தாரோ அதிமுகன்னு, அவர் வந்து கருணாநிதியை தீய சக்தின்னு சொல்லுவார், திமுக தான் நமக்கு எதிரின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவங்க எம்ஜிஆரை எதிரிம்பாங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவை எதிரிம்பாங்க திமுக. ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, கருணாநிதி தீய சக்தி, புரட்சித் தலைவரால் அடையாளம் காணப்பட்டவர் கருணாநிதி, திமுக தான் தீய சக்திம்பாங்க. ஸோ அதனால் அவங்க மாற்றி மாற்றி எதிரிகள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எதிரியாக இருக்குது, ஏன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. திமுக அதிமுகவுக்கு எதிரியாக இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் மக்கள் நீதி மையங்கிறது புதுசாக ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சியிலேருந்து யாரும் பிரிஞ்சு போல, அந்த கட்சி இதிலேருந்து பிரிஞ்சு வரல. அதனால் நம்ம பர்டிகுலர் ஒரு ஆளை எதிரியாக நம்ம பார்க்க முடியாது. நம்ம வந்து ஒரு மேம்பட்ட அரசியல், இது யாரும் எதிரியாக கருதலை, எதிரி கட்சி யாரும் இல்லை, எதிர்கட்சியாக தான் பார்க்குறோம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஆனாலும் கமல் அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து நான் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு தான் பேசினார். அதை அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணும், அது மக்கள்கிட்ட போய் சேரலைங்கிறது புரியுது இந்த தேர்தல் முடிவுகளில். ஏன்னா சில சமயம் என்ன பண்ணார், அதிமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசினார். அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணாங்க, நீங்கள் திமுகவோட பி டீம்னு அதிமுகக்காரங்க சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், தேர்தலுக்கு முன்னாடி ஃபுல்லாக திமுகவை சாத்து சாத்துன்னு சாத்தினார். அப்போ திமுகக்காரங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 10 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்தோம், ஆளுங்கட்சியை விட்டுட்டு எங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு அவங்க பிஜேபி பி டீம் நாங்கள். ஸோ இப்போ விஜயகாந்த் பண்ண மாதிரி ரெண்டு பேரையுமே கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக ரெண்டு பேருக்கு எதிரி அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து கமலுக்கு பயனுள்ளதாக இந்த தேர்தலை வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம், ஒரு 15% ஓட்டு கூட வாங்கியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கமல் அவர்கள், தலைவர் கமல் அவர்கள் கவனிக்கணும். சவுக்கு சங்கரும் அந்த இவர் அந்த ரெட் பிக்ஸ் ஓனர் அந்த அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினாங்க நேத்திக்கு. அதில் வந்து அவங்களும் கலைகிறதா, கமல் கட்சி கலைச்சிடுவாரா, அவ்வளோதானா, கால் ஷீட் தரமாட்டாரா, அப்படி இப்படின்னு நக்கல்லாம் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்க சொன்ன பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு உடன்பாடாக இல்லை, பல பாயிண்ட் உடன்பாடாக இல்லை. அதில் மெயினாக நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் என்னென்னா, கமல் வந்து செயல்படவே இல்லை, எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி தான் வந்தாருன்னது மிக மிக அபாண்டமான குற்றச்சாட்டு. ஒரு கட்சி தோத்துருச்சுன்னா என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து அப்படியே போகிற போக்கில் இதையும் சேர்த்துக்கங்கிற மாதிரி, இது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு. கமல் வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகள், அது அது வந்து கொரோனா காலத்தில் நாமே தீர்வுன்னு ஆரம்பித்தார், கொரோனா காலத்தில் டாஸ்மாக் கடைகளை திறந்ததுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டார், அதே மாதிரி சிஏஏ சட்டத்துக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனார், போன ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம் தான். அந்த மாதிரி பல்வேறு மக்கள் விரோத நடிகை, அந்த சிஏ நடவடிக்கைக்காக நேரடியாக போய் கல்லூரி மாணவர்களோடய போய் போராட்டத்துக்கு போனார். அந்த மாதிரி பல்வேறு நடவடிக்கைகளில் கமல் தொடர்ந்து, விஜயகாந்த் கட்சியோட கமலை கம்பேர் பண்ணுறது வந்து இவங்க வந்து வேணும்னே வன்மத்தோட கமலை வந்து அவங்கள இது பண்ணணும், அவரை வந்து கீழே இறக்கணும், அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை வந்து காலி பண்ணணும்னு ஒரு 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 பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுபடாது. அவர் கமல் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து ஜெயிச்சு வந்தவர் தான். இது யார் வெளியில் போனாலும் அவர் வந்து கட்சியை சீரமைச்சு அவர் தொடர்ந்து இயங்குவார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை.